வணக்கம். இன்றைக்கி சொல்லத்தோட தவை பகுதியில் ஆசிரியர்களுக்கான பதிவு. இப்போது வளர்ந்து வர ஜென்ரேஷனில் நிறையா குழந்தைங்க, ஐயோ டீச்சரா, நான் டீச்சர் ஆகமாட்டேன் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டால் பயப்படுறாங்க. பிகாஸ் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம டீச்சரானால் நமக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்னு இல்லையா? ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆசிரியர் வந்து எப்படி நம்ம அப்பா அம்மா வந்து தனக்கு கிடைக்காத வாழ்க்கையெல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசிரியர் தனக்கு தன்னுடைய ஆசிரியர் எதெல்லாம் சொல்ல விட்டாங்களோ, தவறுனாங்களோ, அதெல்லாமே சொல்லிடணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். அப்போது எந்த நல்ல ஆசிரியருமே வந்து ஒரு டவுட்டை கேட்டு அவங்க சொல்லித்தர மாட்டேன்னு யாரையும் எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தருவாங்க. புரியுதா புரியுதான்னு கேட்டு கேட்டு அவங்க எப்படி அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எவ்வளோ தூரம் இழுக்கிறோமோ அதை விட அதிகமாக தூக்கி அடிக்க மாறாங்க. அந்த மாதிரி புஷ் பண்ணோன்னா, எவ்வளோ அதிகமாக நம்ம புஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதை விட வேகமாக அடிக்கிற மாதிரி, எவ்வளோ கேள்விகளை நீங்கள் கொட்டுறீங்களோ அந்தளவுக்கு பதில்களை அள்ளி கொட்டுறவங்க தான் ஆசிரியர்கள்ங்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் பிள்ளைங்களை பார்த்து போயிட்டு வாப்பா, யார்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது, டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிடாத, பிரச்சனை இல்லாமல் வாடான்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. இப்போ டீச்சர்ஸ் காலையில் எழுந்தானோ, இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போதோ, எவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சாமியை, இருக்கிற சாமியை பூரா கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நிலைமை மாறணும். மாறணும்னா என்ன பண்ணணும், நாம் நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜை அதிகப்படுத்திக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருந்துருச்சுனாவே உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அப்போ ஏன்னா பசங்க வேணும்னே ஒரு தெரியாததை கேட்டு மடக்கி அவங்களுக்கு பதில் தெரியாமல் முழிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே தே ஆர் ஆஸ்கிங் க்வெஷ்சன்ஸ். ஸோ அந்த நிலைமையிலேருந்து நம்ம மாறி வந்தால் மட்டும்தான் இந்த நிலைமையை நம்ம மேல் நோக்கி பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வேணும்னே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுற பசங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் உதறி தள்ளிடுங்க. இந்த நிலையும் மாறுங்கிற மாதிரி இந்த கிளாஸும் போயிடும், அவ்வளோதான், 12th முடிச்சு கிளம்பிடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உறுதியாக இருங்க. மாணவர்கள் மாணவர்களாக இருக்கிற வரை தான் நம்ம அன்பு பாசம் பண்பு இதெல்லாம் காமிக்க முடியும். அவங்க மாணவர்களுடைய நிலைமையிலேருந்து தாண்டி போயிட்டாங்கன்னா நம்ம அந்த அன்புலேயே உட்கார்ந்துருக்க முடியாது. அந்த அராஜகத்தையும் நம்ம எடுக்க கையில் எடுக்க தான் வேணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளையாக இருந்தால் கண்டிக்க மாட்டோமா? எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம பிள்ளை தான் இல்லையா? ஸோ அவன் மாணவனாக இல்லை, மாணவனாக இல்லாத போது கண்டிக்கிறதுலேயும் பிரயோஜனம் இல்லை. அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.